நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு தற்போது இல்லையென எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் சந்தையில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு அடுத்த சில நாட்களில் முடிவுக்கு வரும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் இன்றும் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயுவுக்கான வரிசையில் நின்ற மக்கள் தட்டுப்பாட்டு குறையை சுட்டிக்காட்டியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தினமும் கப்பல் வருகிறது, எண்ணெய் நிரப்பப்பட உள்ளது. நாம் குறை கூறவில்லை. நாம் கூறியது எண்ணெய் வரும் நாட்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். போதுமான அளவு எரிபொருள் இருந்தால் உலக நாடுகள் நமக்கு எரிபொருளை வழங்க இருந்தால், எரிபொருள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தால் ஏன் மக்களுக்கு இந்த எரிபொருளை சரியான முறையில் வழங்க முடியாமல் போகிறது? அமைச்சர் கூறுவதை போன்று எரிபொருள் தட்டுப்பாடு நாட்டில் இல்லை என்றால் மக்களுக்கு சரியான முறையில் எரிபொருளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன்? எரிபொருள் இருப்பில் இருக்க மக்கள் வரிசையில் நிற்பதில் என்ன பயன் உள்ளது? කොහොමද රටේ ඉන්ධන හිඟන්න වෙන්නේ ඉන්ධන තියෙනවා ඇමති කියන විදිහට තියෙන්න පුළුවන් ටැංකි ඉතුරුවත් වැඩක් නැහැ ඉන්ධන ටික මිනිස්සුන්ට ගිහිල්ලා මිනිස්සු පොලිමේ ඉන්න එක නවත්ත ගන්න බැරි නම් භූමි තෙල් වලට පොලිම තියෙන තේකද කියලා හොයලා බලන්න ඉන්ධන හිඟයක් පිළිබඳ බොරුව පවසලා මේ පුද්ගලයා වරක් දෙවරක් නෙවෙයි හතරවතාවක් මේ රටේ ජනතාව ඉන්ධන පොලිම් ඉන්ධන හල්ලිදිරියේ පොලිං ගැස්සුවා. எரிபொருள் தட்டுப்பாடு என்று பொய் பிரசாரத்தை ஏற்படுத்தி மக்களை எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க வைக்கின்றார்கள். இந்த பொய் பிரசாரம் இல்லை என்றால் நாட்டில் இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்பதுதான் உண்மை. உலகத்தில் பல நாடுகள் தற்போது எரிபொருள் மற்றும் எரிசக்தி நெருக்கடிகளை சந்தித்து வரும் நிலையில் இலங்கையில் அந்த நிலைமை இல்லை. රටේම ජනතාව එකවර ඉන්ධන හල්ලිදී වලට ගියාම එතන දිගු පෝලිමක් ඇති වෙනවා තමයි. இதேவேளை சந்தையில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு அடுத்த சில நாட்களில் முடிவுக்கு வரும் என நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாளந்தம் 100,000 வரையில் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அந்தந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது பாலனே லிஹிலு நா විතරයි ஆனாயன கருவோ தரங்ககாரித்தியක් ඇති කරගෙන அது ஏஏகி තිබෙන சீனி ටික විකුණ ගන්න කලින් ණයට දුන්නේ නැහැ. දැන් අද තොගවලෙන්දන්ට කොළඹින් ඒ ஆனாயன கருவ පිටිපස්සෙන් ගිහිල්ලා ණයපදනම මත ඒ අයට සීනි ලබා දීමට අද තරගයක් වෙලෙන්දන් අතර ඇති වෙලා තිබෙනවා. අපි පාලන මිල ඉවත් කළා කියන එක තුලින් මොනම ආකාරයකින්වත් පාරිභෝගිකයට අසාධාරණයක් සිදු වෙලා නැහැ කියන එක අපි මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම